அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு எல்லாமே முத்தமிழி விரும்பி பேசிட்டதுனால நான் என்ன சிறப்புரை பேசுகிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா விழா தொடங்குறதுலேருந்து மிக அதிகமாக பேசியவர் அவர் தான் ஏற்புரை யாருக்கும் இல்லைங்கிறாரு அப்புறம் ஏற்புரை வழங்குறாரு அப்புறம் ஏற்புரை பேசுனதுக்கு ஒரு கமண்ட்டு இப்படி தொடர்ச்சியாக இந்த விழா முழுக்க ஏறக்குறைய யுகபாரதி பேசினால் விழா முடிந்து விடும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் எப்போ யோகபாரதி முடிப்பாருங்கிற மனநிலைக்கு நீங்கள் எல்லோரும் வந்துட்டதுனால நான் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த விழாவை முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இறங்குறேன்னு நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் இந்த விழாவுக்கு நான் வருவதற்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது அந்த காரணத்தை சொல்லிவிட்டு என்னுடைய அன்பை நான் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த விழா மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் ஒரு இருபது வருடத்திற்கு முன்பு ஒருவர் வந்து அப்போ கவிதையெல்லாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் நானும் தோழர் மணியரசன் அவர்களுடைய பையன் மகன் செந்தமணன் ரெண்டு பேரும் சேர்ந்து கவிதைகள்லாம் நிறைய எழுதிக்கிட்டே இருந்தோம் அப்போ கவிதையெல்லாம் எழுதி கொண்டே இருக்கிற பொழுது இந்த நிறைய மேடைகளில் போய் கவிதை வாசிக்கிறதுல ஒரு ஆர்வம் அந்த காலத்தில் அப்போ எந்த மேடை கிடைச்சாலும் அல்லது எந்த கூட்டம் நடந்தாலும் போய் நாங்கள் ரெண்டு பேரும் மேடையில் ஒரு கவிதை வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டு கேட்டுப்போம் நிறைய கூட்டத்தில் வந்து தலைவர் வர வரைக்கும் பேச வைங்கிற மாதிரி யாராவது வரும் வரைக்கும் எங்களை கவிதை வாசிக்கலாம் வச்சுருக்காங்க அப்படி தொடர்ச்சியாக வரும்பொழுது ஒரே ஒரு அழைப்பு வந்து அப்போ வந்து என்ன சொன்னாங்க பூதலூரில் ஒரு கூட்டம் நீங்களும் செந்தமனன் வந்து கவிதை வாசிக்கிறீங்க அப்படின்னோட எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சியான கேட்காத ஒரு அழைப்பு அது கவிதை வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போது நடந்த ஏதோ ஒரு சமூக அவலத்தை பற்றினா ஒரு கவிதை எழுதிக்கொண்டு பூதலூருக்கு நாங்கள் போனோம் பூதலூருக்கு போகிறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு இலக்கிய விழாவையை நோக்கி நாங்கள் நகர மாதிரி ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி இரண்டு மகாகவிகள் பூதலூரில் கவிதை வாசிக்கிறதுக்காக கிளம்பி போனோம் அங்கே போனோடனே எங்களை வந்து ஒருத்தர் ரொம்ப டீக்காக இன் பண்ணிக்கிட்டு ஒரு நடுவகிடுக்கு பக்கத்தில் எடுத்த ஒரு தலைவ கோரிக்கிட்டு எங்கள் ரெண்டு பேரையும் பஸ் ஸ்டாண்டில் வந்து வரவேற்கிறார் பஸ் ஸ்டாண்டில் வந்து காரில் வரவேற்கலை ஒரு டூ வீலரில் வந்து வரவேற்கிறார் ரெண்டு மகாகவிகளை மூன்றாவது மகாகவியான ஒருத்தர் வந்து வரவேற்று நீங்கள் வந்து கவிதை வாசிக்கிறீங்க உங்களோட சேர்ந்து நானும் வாசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் எங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் கூப்பிட்டீங்க உங்களை யார் கூப்பிட்டாங்கன்னொடனே இந்த கூட்டம் நடத்துகிறவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னாரு அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது இவர் கூட்டம் நடத்துகிறவர் இல்லை எங்கள் பேரை சொல்லி இவர் வாய்ப்பு வாங்கினாரா இல்லை அவர் வாய்ப்பில் எங்கள் ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரங்கிற ஒரு குழப்பம் வந்தது இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு உங்கள் பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டோம் என் பேர் பிரபாகரன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு அந்த கவிதையெல்லாம் வாசித்தோம் வாசித்து முடித்த பிறகு பயணப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய காசுன்னு வச்சுக்கோங்க அந்த நாற்பது ரூபா நான் இருபது ரூபா எடுக்கிறதா செந்தமணி இருபது ரூபா எடுக்கிறதா வரும்போது எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு உன்னோடய கவிதை விட என்னோடய கவிதை கொஞ்சம் நீளமான கவிதை அதனால் எனக்கு இருபத்தஞ்சு ரூபா கூட நீ பதினஞ்சு ரூபாய் எடுத்துக்கலாம் பேசிட்டே வந்தோம் அப்படி இருபது இருபத்தைந்து வருடத்திற்கு முன்பே எங்களுக்கு காசு கொடுத்து விழாவுக்கு கலைத்தவர் முத்தமிழ் விரும்பி என்பதை இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு கொடு முதல் மேடையை கவிதைக்காக கொடுத்தவர் முத்தமிழ் விரும்பி தான் இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் ஏறக்குறைய ஒரு நான்கு ஆண்டுகளாக அவர் தொடர்ச்சியாக பல்வேறு விழாக்களுக்கு என்னை அழைத்திருக்கிறார் அப்போதெல்லாம் நான் மறுத்து கொண்டே இருந்தேன் மறுத்ததற்கு வேறு ஒரு காரணம் என்பதை அவரும் அறிவார் நான் இந்த மேடையிலும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படவில்லை முத்தமிழ் விரும்பியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த விழாவை பொறுத்துல ரொம்ப நான் மகிழ்ச்சியாக உணர்ந்த தருணம் வந்து என்னென்னா தஞ்சையில் மட்டும்தான் என்னுடைய இரண்டு கவிதை நூல் வெளியிட்டோம் அந்த இரண்டு கவிதை நூலையும் இன்றைக்கெல்லாம் என்றைக்குமே எங்கள் இதயத்தின் சட்டமன்றத்தில் உறுப்பினராக அல்ல தலைவராக இருக்கக்கூடிய சீனாமி ஐயா அவர்கள்தான் அதை வெளியிட்டார் அவர் வெளியிட்ட காரணத்தினாலோ என்னவோ தெரியல அந்த ரெண்டு கவிதைகளுக்கும் எனக்கு தமிழக அரசு பரிசு கொடுத்தது எனக்கு பரிசு தருவதற்காக வேண்டுமானாலும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இந்த மேடையில் நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு விருது கொடுப்பதற்காக ஆட்சி வரணும் ஒன்று அப்புறம் எனக்கு நீங்கள் விருது கொடுத்தா தான் நீங்கள் ஆட்சிக்கே வர முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இலக்கிய காவலர் என்று சொல்லக்கூடிய பதத்திற்கு மிக பொருத்தமாக எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு கூட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு இளம் கவிஞன் வருகிற பொழுதும் ஒரு ஒரு இடம் படைப்பாளி தஞ்சையிலிருந்து வருகிற பொழுதும் ஊக்குவித்து அந்த கூட்டத்திற்கு வந்து அவனை வாழ்த்தி ஒரு சால்வை அணிவித்து அவன் கையிலே ஒரு கவரையும் கொடுத்து விட்டு போகிறவர் சட்டமன்ற உறுப்பினர் தான் இப்போது அவர் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இல்லை என்றாலும் கூட அவரைத்தான் நம்ம எல்லா இலக்கிய கூட்டத்திற்கும் அழைக்கிறோம் என்றால் இலக்கிய காவலர் என்பதற்காக மாற்றமல்ல நம்மளுடைய இதயத்திலே அவர் இருக்கிறார் என்பதற்காகத்தான் அது ரொம்ப பொருத்தமாக இந்த மூன்று மணி நேரம் இந்த வயதில் அவர் அமர்ந்து இங்கே நமக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை எனவே இந்த மேடை வந்து ரொம்ப நெகிழ்வான ஒரு விழா இது வந்து ரொம்ப பர்சனலாக சொல்லணும்னாக்கா இது விருது கொடுக்குற விழா இல்லை விருதை வாங்குவதற்காக முத்தமிழ் விரும்பி செய்யக்கூடிய ஒரு விழா இது அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா அவர் எந்த கூட்டத்தில் போய் நூலை வெளியிட்டு பேசினாலும் அந்த இதுக்கு அறிவித்து வந்திருக்கிறார் எனக்கு விருது கொடுக்கும்போதெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருந்தது ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது இருப்பதை கொடுங்கிறார் அப்புறம் இங்கே ஒரு கவர் கொடுக்குறாரு அப்போ ஏற்கனவே அங்கே கொடுத்தாரா கொடுக்கலையாங்கிற ஒரு சந்தேகம் ஆனால் இங்கேயும் ஒரு கவர் கொடுக்குறாப்போ இந்த கவருக்குள்ளே பணம் இருக்கா இல்லையாங்கிறதும் படைப்பாளர்களை சோதித்து பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப அன்பானவர் நெகிழ்வானவர் அந்த ஒரு இருபத்தைந்து வருடத்திற்கு முன்பு புதலூரில் எங்களுக்கு கூட்டம் அமைத்து கொடுத்த முத்தமிழ் விரும்பியை பிரபாகரனை என்ன ஆனார்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் கவிதை தொகுப்பு போட்டு நான் வந்து பாடலாசிரியரெல்லாம் ஆகி நிறைய ஒரு ஆயிரம் பாடல்கள்லாம் எழுதி முடித்ததற்கு பிறகு கோயம்புத்தூரில் ஒரு இலக்கிய கூட்டத்திற்காக அப்போது உண்மையிலேயே நான் வந்து அறியப்பட்ட ஒரு கவிஞன் ஆகிட்டேன் அப்போது கோயம்புத்தூரில் ஒரு கவிஞர் நம்மளை மாதிரி ஒரு புது நூல் வெளியிட்டு என்னை அழைச்சி பேச வைக்கிறாரு ஒரு விடுதியில் நான் போய் தங்கியிருக்கும் பொழுது கீழே வந்து அந்த விடுதி காப்பாளர் வந்து தொலைபேசி பண்ணி சொல்கிறாரு சார் உங்களை சந்திக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் பேர் முத்தமிழ் விரும்பியா உங்களை சந்திக்கணும் அப்படின்னோடனே இந்த முத்தமிழ் விரும்பிங்கிறது எனக்கு அவ்வளோ உசிதமான பேராக படலை முத்தமிழ் விரும்புகிறவர் தான் முத்தமிழ் விரும்பினு யாராவது பேர் வச்சுக்குவாங்களா அதெல்லாம் வாக்க முடியாதுப்பா நீ போயிட்டு வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை அவரை என்னை பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும் அவர் வர சொல்லுங்கள் அவர் பிரபாரன்னு சொல்லியிருக்கலாம்ல அதை சொல்லவே இல்லை அவர் பிரபாரம்னு சொன்னால் நான் யாரையும் வந்து பார்த்துருப்பேன் அவர் முத்தமிழ் விரும்புகிறார்னா எல்லா ஊருக்கு போகிற பொழுதும் இது மாதிரி ஒரு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் வந்து சந்திக்கிறது வழக்கம் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தால் அந்த பேச்சுக்கான தயாரிப்பில் இருக்கும்பொழுது கொஞ்சம் தடைபடுமேங்கிறதுக்காக தவிர்க்கிறது அப்புறம் அவங்க திருப்பி கூட்டத்துக்கு போகும்போது அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடுவோங்கிறது வேற முதல்ல இப்படி தவிர்த்துக்கிட்டே இருந்தேன் நான் இல்லை நான் வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா அவர் சந்திப்பார்னு அவர்கிட்ட சொல்கிறார் ஒன்று அதே நம்பர் கேட்டுட்டு நேராக வந்து ரூமில் சந்திச்சிருக்கலாம் அதையும் சந்திக்கலை பிரபாகரன் பேர் சொல்லியிருக்கலாம் நானே வந்து செஞ்சுருப்பேன் அதுவும் செய்யலை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு தெரியும் அப்படின்னா முத்தமிழ் எனக்கு முத்தமிழ் உரிமை யாருமே தெரியாது பஃபோனும் வைப்பாண்டேன் அவன் என்ன சொன்னான்னு தெரில முத்தமிழ் உரிமை தெரியாதுன்னு சொன்னாரா என்னென்னு தெரில அவர் கீழே இருந்தார் அப்புறம் நான் கூட்டத்திற்காக கிளம்பி கீழே வருகிற பொழுது இவர் பார்க்குறார் நல்ல பருத்த மீசையோடு முறுக்கி கொண்டு போய் இருக்கிற மாதிரியே தான் என்ன உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு சொல்கிறார் எப்படி தெரியும் எப்படி மறந்து போவோம் முதல் முடையை முதல் மேடையை அமைத்து கொடுத்தவரே நமக்கு மறக்காது அதை விட நாற்பது ரூபா பணம் கொடுத்தவரை நமக்கு எப்படி மறப்போம் மறக்கவே இல்லை உங்களை நான் அந்த கொடுத்த நாற்பது ரூபாயில் நான் அதுக்கு பிறகு பல லட்சம் பல கோடிகளை சம்பாதித்துட்டேன் அந்த நாற்பது ரூபா வந்து மூலதனம் இப்போது நான் சொல்கிறேன் கீரா சொன்னது மாதிரி தமிழ் சோறு போடுமானா போடும் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கீரா சொல்வார் நான் இப்பொழுதும் சொல்கிறேன் தமிழ் சோறு போடுமா போடும் சாப்பிட்டு இருக்கிறேன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் எனவே அந்த தமிழை எனக்கு வழங்குவதற்கான ஒரு உந்து சக்தியை முத்தமிழ் விரும்பி தான் கொடுத்தார் என்பதை இந்த மேடையில் பகிர்ந்தப்படுத்த வேண்டும் தான் சொல்கிறேன் இந்த மேடையில் விருதாளர்களை எல்லாம் அவர் அறிவித்தார் ஒரு இந்த மேடையில் வந்து என்னென்னா என்னை தவிர ஆகச் சிறந்தவர்கள் அத்தனை பேருமே என் அருகிலே அமர்ந்திருந்த கலாப்பிரியா அவர்கள் வந்து தமிழ் இலக்கியத்தின் முதலமைச்சர் சொல்கிற போதே சொன்னார் ஒரு மகாகவி என்று அவர் சொன்னார் உண்மையிலே ஒரு தான் ஆனால் அவர் தலைவெளி வருகிற அளவுக்கு நம்ம அவரை கொடுமைப்படுத்தி விட்டோமோன்னு கூட எனக்கு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ அகச்சிறந்த கவிஞர் அவர் அவருடைய ஒவ்வொரு கவிதையும் ஆரம்பத்திலையும் எனக்கு அவரை பிடிக்காதேன்னா அவள் அழகாக இல்லாததுனால் எனக்கு தங்கையானால் ஒரு கவிதை எழுதிட்டார் அப்போது வந்து ரொம்ப இடதுசாரி சிந்தனையோடு இப்போயும் கூட இடதுசாரி சிந்தனையாக தான் இருப்பேன் அப்போ வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை இப்படி கொச்சைப்படுத்தி எழுதலாமா அவரெல்லாம் ஒரு கவிஞரான்னு சொல்லி நான் அவர்கிட்ட நேரடியாகவே கலாப்பிரியாவை சந்திக்கும் போது சொல்லியிருக்கேன் உங்கள் மேலே ரொம்ப கோமாக இருந்தது அழகாக இல்லாததால் தங்கையானால் அப்படின்னு எழுதுனா அது எவ்வளோ பெரிய மோசமானது நீங்களாம் எப்படி ஒரு கவிஞர்ன்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படிலாம் சொல்லி அவரிடமே நேரடியாக விவாதித்த பிறகு என்னுடைய புத்தகம் எல்லாம் படித்திருக்கிறாயா அப்படின்னார் படித்திருக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டார் அந்த ஒரு கவிதையை தவிர நான் எதுவும் படிக்கலையே இல்லை படித்ததில்லை மிச்சத்தெல்லாம் படிச்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்னார் அப்புறம் படித்ததற்கு பிறகு தமிழின் ஆகச்சிறந்த கவிஞர்கள் பட்டியலில் ஒரு இரண்டு மூன்று பேரை எடுத்தால் அவர் பெயரை நீங்கள் தவிர்க்காமல் சொல்லியே ஆக வேண்டும் என்கிற இடத்தில் இருக்கக்கூடியவர் அவர் அவருக்கு வந்து விருது கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த எல்லாம் எப்படி அவர் அறிவித்தாருங்கிறது எனக்கு தெரியல நான் கவிதைகளை தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டிருக்கிறவன் புதிதாக எழுதி கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் வாசித்து கொண்டிருப்பவன் அந்த விதத்தில் வந்து இலக்கியனுடைய கவிதைக்கு பரிசு கொடுத்ததை பற்றியெல்லாம் சொன்னார் கோத்ரா அந்த சாபத்தின் சாபத்தை சுமந்து வந்த ரயிலுக்கு வந்து தலைப்பு வந்து கோத்தராவனா சொன்னார் நான் இப்பொழுதும் சொல்வேன் இந்த மேடையில் செம்மாந்து சொல்வேன் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாபத்தை சுமந்து வரும் ரயிலாக இருப்பது அந்த என்விதான் என்பதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவரை மறந்துவிட்டு நான் எந்த ரயிலையுமே பார்ப்பதில்லை இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜீவகுமார் தோழர் ஜீவகுமார் அவர்களுக்கு தெரியும் அவருடைய கடல் மணக்கும் பூக்கள் நான் பல மேடைகளில் வந்து வாய்ப்பு கிடைச்சி நான் சொன்னது கிடையாது அவருடைய கடல் மணக்கும் பூக்கள் வந்து ஆகச் சிறந்த அவர் அவருடைய நிறைய கவிதைகள் நான் மனப்பாடமாக சொல்ல முடியும் சுருக்கமாக பேசுகிறேன் நீளமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் தக்கு டங்குன்னு எந்திரிச்சி எல்லா செய்கைக்கும் ஒரு இது இருக்கிறதுனால பதட்டமாக இருக்குது அதே போல் வந்து ஐயா சிஎம்முத்து சிஎம் முத்தை தவிர்த்து விட்டு தஞ்சை மாவட்ட இலக்கியத்தை நீங்கள் சொல்லவே முடியாது அவருடைய கரிச்சோர்வாக இருக்கட்டும் நெஞ்சி நடுவேவாக இருக்கட்டும் இப்போ தற்போது வந்து இருக்கக்கூடிய மிராச ஐயா நான் முழுசாக வாசிக்கலை அவருடைய தங்கசாமி வாத்தியார் என்கிற ஒரு கதை சோமங்கலாவில் வந்தது அப்போது அதை படிச்சுட்டு அப்போது வந்து ஐயா எனக்கு பெருசாக தெரியாது இங்கே எல்லோருக்கும் ஆசானாக இருக்கக்கூடிய தஞ்சை பிரகாஷ் சொல்ல சொல்ல தான் நான் தமிழ் இலக்கியத்தினுடைய மொத்த பேர்களுமே அறிந்து கொண்டேன் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருடைய நினைவேந்தல் கூட்டத்திற்கு நான் அழைக்கப்படவில்லை அல்லது என்னால் வர இல்லாமல் போனது ஆனால் அதை நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு மேடையிலும் அவருடைய நினைவுகளை நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் சாகும் வரை தஞ்சை பிரகாஷை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய அறிவு என்று நான் ஒன்றை இலக்கியத்தில் பெற்றிருக்கிறேன் என்றால் அது அத்தனையும் தஞ்சை பிரகாஷினாலும் உலவர் செல்ல கணேசனாலும் பெற்றது என்பதை நான் தஞ்சாவூரிலே பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அவர் இல்லாமல் நாங்கள் இல்லை தினசரி மாலை வேலைகளில் நான் போகிற பொழுது ஏதேனும் ஒரு புதிய பெயரை அவர் சொல்லாமல் இருந்ததே கிடையாது இன்னைக்கு போய் ஒரு காணாசுவை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா காணாசுவோட ஏன் அந்த பித்த வெடிப்புன்னு ஒரு நாவல் காணா சொல்லியிருக்காரு அது ரொம்ப மோசமான நாவல் இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்கணும் ஏங்க காணாசுவை பற்றி நீங்கள் என்ன வாசித்திருக்கிறீங்கன்னு ஆரம்பித்து காணாசுவோடைய மொத்த படைப்பை பற்றியும் அவரால் சொல்லிட முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த குறுந்தொகையில் பதுமூணாருடைய இந்த நல்ல ஞாபகம்னு ஒன்று ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அப்படின்னு தப்பு தப்பாக சொல்லணும் தப்பு தப்பாக சொன்னால் தான் அவர் பிடிக்கும் சொன்ன உடனே அதை திருத்துவார் நமக்கு திருத்தக்கூடிய ஆசான் என்பவர் அப்படி தான் அவர் சொல்ல ஆரம்பித்தால் அதை பேசிக்கொண்டே இருப்பார் அப்படி ஒரு நான் தமிழின் மிக முக்கியமான படைப்பாளர்கள் எல்லோரோடும் நேரடியாக நான் பழகியிருக்கிறேன் சுஜாதாவிலிருந்து அசோகமித்திரனிலிருந்து இந்திரா பார்சரியிலிருந்து கசூரங்களிலிருந்து அத்தனை பேரோடும் நான் நெருக்கமாக பழகியிருக்கிறேன் அவர்களோடு பேசியிருக்கிறேன் ஆனால் தஞ்சை பிரகாஷ் போல் விஷயத்தை எப்பொழுதும் இதயத்திலேயே அல்லது மூளையிலேயே வைத்து கொண்டிருக்கிற ஒருவரை நீங்கள் பார்க்கவே முடியாது பக்க எண் உள்பட அவரால் சொல்ல முடியும் அது எப்படி வாழ்க்கை முழுக்க ஒரு மனிதன் அப்படி வாழ்ந்தாருங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிப்பட்டவர் மூலமாகத்தான் நான் வந்து கரிச்சோறு என்கிற நம்முடைய முத்து ஐயாவுடைய நாவல்களை எழுத்துக்களை நான் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஐயா வந்து சிறப்பாக பாடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் நிறைய கச்சேரிகள்லாம் போய் ஐயா வந்து ஏராளமான காதல் பாடல்கள் அந்த காதல் பாட்டில் அவர் பாடிக்கொண்டிருந்த ஒரு காதல் பாடலுடைய வரிகளில் நான் சினிமா பாட்டில் பயன்படுத்தியிருக்கிறேன் எந்த பாடல் என்று நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அந்த படத்திற்கான பேமெண்ட்டை நான் வாங்கிவிட்டேன் அதனால் அதை நான் சொல்லலை அதற்கப்புறம் வந்து நம்முடைய எழுத்தாளர் தமிழ் மகன் அவர் ஏதோ ஜூனியர் விடையில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் என்கிற விதமாக அவரை நான் அறிந்து வைத்திருப்போம் ஆனால் உண்மையில் அவர் ஆறறிவு மரங்கள் என்கிற ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல தமிழில் சுஜாதாவுக்கு பிறகு அறிவியல் புனை கதைகள் எழுதுவதில் ஆகச் சிறந்த ஒருவர் என்று அடையாளப்படுத்தப்படுபவர் என்றால் அது தமிழ் மகன் தான் அது ரொம்ப முக்கியமானது நான் இன்னும் கூட தமிழ் முத்தமிழ் உரிமைக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட ஆர்வத்தின் பேர் சொல்கிறேன் அடுத்த முறை நாம் விருது அளிக்கிற பொழுது அவர்களுடைய படைப்பை பற்றியும் அவர்கள் இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய படைப்பு முயற்சிகள் பற்றின தெளிவுகளை நாம் வந்து வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நாம் ஒருவருக்கு தெரிகிறது உண்மையிலேயே அது வந்து முத்தமிழ் உரிமைக்கு மொத்த படைப்புகளையும் தெரியும் அதனால் அவர் பேசிகிட்டே இருந்தாரே தவிர அவர்களுக்கு விருது அழிக்கிற பொழுது அவர்களை பற்றி இன்னும் கூடுதலான குறிப்புகளை நாம் சொல்லுகிற பொழுது வருகிறவர்களும் தொடர்ச்சியாக அவர்களை வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று நான் இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாதிரி தமிழ் மகனை பற்றியெல்லாம் நீங்கள் பேச சொன்னீர்கள் என்றால் தனியாக ஒரு அரங்கத்தில் நான் பேச வேண்டும் அவருடைய படைப்புகள் அதுவும் வெட்டும் புலி ஏக அவர் எல்லா படைப்புகளும் நான் வந்து தொடர்ச்சியாக வாசித்து விடுவேன் அது வாசிப்பது மாத்திரமல்ல அது அது வாசிக்கிறதுக்கே ஒரு அனுபவம் இருக்கும் அதை வாசித்த பிறகு ஒரு நாவல் சிறப்பு என்று சொல்வதை தாண்டி வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அற்புதமான ஒரு நடையை கொண்டிருக்கிறவர் சுஜாதாவுக்கு பிறகு நானல்ல தமிழ் சமூகம் மதிக்கக்கூடிய அறிவியல் புனைகதை எழுத்தாளர் அது மட்டுமல்ல எப்பொழுதும் ஜூனியர் விடனில் சமூக மிக்க கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறவர் அந்த விதத்தில் அவருக்கு விருது கொடுத்துருப்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அதற்கு அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய சக்தி ஜோதி அவங்க வந்து என்னடா அவர் சொன்னார் முத்தமிழி உரிமை பேசுகிற போல் மழை பொய்த்தாலும் பொய்க்கும் அவருடைய இடத்துலேருந்து கவிதை பொய்க்காது அப்படின்னு சொன்னார் வரிசையாக தொடர்ச்சியாக பத்து கவிதை தொகுப்புகள் பத்து தொகுப்பு வந்து வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் அவங்களுக்கு எனக்கு அறிவுமே கிடையாது ஒரே ஒரு முறை அவங்க எனக்கு தொலைபேசியில் ஏதோ ஒரு கவிதையை பாசித்து விட்டு எனக்கு தொலைபேசி பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத அந்த பத்து தொகுப்பு நான் வாத்தேங்கிறது ஏன்னா நான் சொல்லவே மாட்டேன் முக்கியமான விஷயம் என்னென்னா அவருடைய கவிதையினுடைய மொழி நடை மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுடைய கவிதை நடையில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இருக்கக்கூடிய நவீன கவிஞர்களுடைய மொழி நடையில் நான் ரொம்ப விரும்புவது அல்லது விரும்பாமல் இருப்பதுங்கிறது வந்து கூடுதலான எரோட்டிசம் அந்த கூடுதலான அந்த வார்த்தை பிரயோகங்கள் என்பது வந்து காமம் சார்ந்த சொற்களை ஒரு அரசியலாக பயன்படுத்துகிறார்களோங்கிறது எனக்கு தோணும் ஆனால் சக்தி ஜோதியிடம் அது இருக்கவே இருக்காது ரொம்ப ஒரு உணர்வு தளத்தில் இருந்து ஒரு கவிதையை அணுகக்கூடிய மிக அற்புதமான ஒரு படைப்பாளர் சமீபத்தில் வந்து சங்க இலக்கியத்தில் பெண்கள் அப்படின்னு ஒரு பெரிய புஸ்தகத்தை வந்து ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு போயிருக்கிற போது என்னுடைய நண்பர் ரவிக்குமார் வந்து கொடுத்தார் அவங்க தொடர் எழுதின செய்தி எனக்கு தெரியல ஆனால் அதை நான் வாங்கி கொண்டு போய் அந்த அவர்கள் என்ன வந்து சங்க இலக்கியத்தை பற்றியெல்லாம் ஒரு நவீன கவிதை எழுதி கொண்டிருக்கிறவர் வந்து என்ன சிறப்பாக எழுதிட முடியும் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியான ஏன்னா அது ரவிக்குமார் வந்து மிகச்சிறந்த வாசிப்பாளர் அவர் தமிழில் வந்திருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளை பற்றியும் கேட்கலாம் அவர்கிட்ட அவர் வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்குப்பா அதை படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அது கொடுத்தார் நான் கொடுத்தோன்னே ஒரு நாலஞ்சு கட்டுரைகள் உடனடியாக வாசிக்க தோன்றியது எனக்கு தெரிந்த சங்க இலக்கிய பாடல்களை ஒப்பிட்டு இவர் எப்படி வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு எப்போதுமே இந்த புத்தி என்ன இருக்குன்னா கொஞ்சோண்டு படித்த உடனே இன்னொருத்த படைப்பை பார்த்து அதில் ஏதாவது நம்மளை விட சிறப்பாக இருக்கா இல்லையான்னு தோணும் நான் இந்த மேடையில் சொல்கிறேன் ரொம்ப ஆக சிறப்பாக இருந்தது தெரியாத பல விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த புத்தகத்தில் இருந்தது எல்லோரும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அவங்களை பற்றி எனக்கு நிறையா தெரியல கிருஷ்ணபிரியா அவர்களை பற்றி இப்போ தான் எனக்கு வந்து அவங்க அறிமுகம் பண்ணாங்க அதே மாதிரி இந்த அரங்கத்தினுடைய பின் இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமானவர்கள் முன்னிருக்கைக்கு வேண்டியவர்கள் அவர்கள் என் இதயத்தின் முன்னிருக்கையில் தான் இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னா நாவஸ்வநாதன் ஐயா பிரகாஷ் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பக்கத்தில் நாவஸ்வநாதன் என்கிற பெயரை நான் சொல்லாமல் அல்லது நினைக்காமல் இருந்ததே இல்லை இருக்கவே முடியாது ஏன்னால் அவ்வளவு வந்து ரொம்ப சிறுவனாக ஒரு கால்ராசையர் போட்டுக்கொண்டு ஒரு சின்ன சைக்கிளில் இந்த தமிழ்தாய் இலக்கிய பேரவையில் போய் நான் கவிதை வாசிக்கிற பொழுதெல்லாம் தட்டி கொடுத்து தொடர்ச்சியாக எழுதுவதற்கான ஒரு உந்து சக்தியாக நான் கொடுத்தவர் ஏன்னா இவங்க எல்லாத்தையும் நான் வியந்து வியந்து இதுதான் சொல்ல தோன்றுகிறதே தவிர சிறப்புறையாக எனக்கு எதுவுமே சொல்லத் தோன்றல என்னென்னா இவர்களுடைய படைப்புகளை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருந்தால் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விழா எடுக்க வேண்டும் இன்னைக்கு வேண்டுமானால் மாதம் ஒரு கூட்டம் நடத்துங்கள் ஒவ்வொரு தஞ்சை படைப்பாளை பற்றியும் நானே வந்து அவர்களுடைய அத்தனை படைப்புகளும் பேசுவதற்கு சித்தமாக இருக்கிறேன் நேரம் ஒத்துழைக்காதுங்கிறது தான் ஒரே ஒரு பிரச்சனை ஆனால் அவ்வளவு ஆற்றல் மிக்கவர்கள் அந்த ஆற்றலை இன்னொருவருக்கு கடத்துவதில் வந்து ரொம்ப இருக்கும் தஞ்சாவூரில் நான் பிறந்தது வந்து ரொம்ப பெருமையாக கருவதற்கு ரொம்ப ஒரு காரணம் வந்து என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா படைப்பாளிகளும் ஒரு ஸ்நேகத்தோடு இருப்பார்கள் எல்லாருக்குள்ளும் அரசியல் இருக்கும் அந்த அரசியலாம் இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த அரசியலை தாண்டி சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த தஞ்சாவூரில் மட்டும்தான் இருக்கிறது நான் தமிழ்நாட்டின் அத்தனை ஊர்களுக்கும் போயிருக்கிறேன் அத்தனை இலக்கிய கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன் அத்தனை இலக்கிய அன்பர்களோடும் எனக்கு உறவு உண்டு ஆனால் தஞ்சாவூரை போல ஆக சிறப்பான இலக்கிய பரிமாறல்கள் வந்து எங்கேயுமே நடந்தது கிடையாது நேரடியாக நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கோம் ஆமாம் ஆமா இவர் ரொம்ப சிறப்பாக எழுதிவாரான்னு சொல்லுவோம் ஆனால் மயிடில் உட்காந்துருக்கும்போது ரொம்ப பாராட்டி பேசுவோம் அது தஞ்சாவூரில் உண்டு தஞ்சாவூரில் வந்து எல்லா விதமான அமைப்பும் இருந்தது அதாவது ஒரு ஒரு கவிதையினுடைய படிநிலை என்று சொல்லக்கூடிய எல்லா வட்டத்தோடும் நான் இருப்பேன் எல்லா வட்டத்துலேயும் என்னை என்னை செல்லமாக வைத்து கொண்டார்கள் எல்லாருக்கிட்டையும் புஸ்தகங்கள் வாங்கி கொண்டுவேன் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன் இவங்கள்ட உள்ள விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் முக்கியமாக ஏன்னா அவங்க குறைவாக தானே சொல்லுவாங்க மாதிரி அவங்கள்ட்ட சொன்னதை இவங்கள்ட சொல்ல மாட்டேன் இவங்கள்ட்ட போகும்போது இவங்கள்டயர்வாக சொல்லிடுவேன் நான் ஐயா இந்த ஆப்பில் வந்து நம்ம குடியரசு கவிதை வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா என்ன குடியரசு கவிதை பெரிய கவிதைன்னு சொல்கிறீங்க நீங்கள் கல்யாணி கவிதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சொல்வார் எனக்கு தேவை கல்யாண தெரிஞ்சுக்கிறது தான் உடனே கல்யாண பற்றி ஒரு வரிசையாக சொல்வார் முன்னிருக்கையில் யாரோ முகம் தெரியவில்லை உதிர்கிறது பூ மனசு தங்கவில்லை அப்படின்னு ஒரு கவிதை எழுதிருக்கார் படிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு புது பெயர் மனதுக்குள் வரும் அப்படி வந்து ஐயா வந்து சொல்லைய பெயர்கள் வந்து நிறையது சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய புனைவு வெளியை முழு முழுவதுமாக வாசித்தேன் தமிழின் ஆகச்சிறந்த ஆளுமைகள் ஒரு எல்லோரையும் அவர் எழுதிட்டார்னு நினைக்கிறேன் அதில் எல்லாத்தையும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய படைப்புகளை பற்றியும் குறிப்பாக எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பாக எனக்கு வந்து தீஜாவை பற்றியும் தஞ்சை பிரகாஷை பற்றியும் எழுதியிருந்தது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது அந்த கட்டுரையை வாசித்து விட்டு என் அறியாமல் நான் கண்கள் கசிந்தது அது ஒரு அன்பை வந்து ஆளுமையோடு பிரதிபலிக்கிற பொழுது அதை எப்படி சிறப்பாக பண்ண பண்ணியிருக்காரு பண்ணியிருக்கார் அதேமாதிரி ஜாகிர் ராஜா ஜாகிர் ராஜாவே சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவர் தொடர்ச்சியாக நிறைய எழுதி கொண்டே இருக்கிறார் எல்லா பத்திரிகைகளையும் வாசிக்கிற பொழுது அவருடைய பெயர் வந்து கொண்டே இருக்கிறது அந்த கட்டுரைகளை வாசிக்கிற பொழுதும் சரி அவருடைய படைப்புகளை வாசிக்கிற பொழுதும் சரி திரும்ப திரும்ப தஞ்சாவூர் சீனிவாசபுரத்திலே நானும் அவர் நடந்து கொண்டு பேசி கொண்டிருந்த அந்த இரவுகளை எல்லாம் எனக்கு ஞாபகத்திற்கு வரும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தொடர்ச்சியாக அவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் இன்னும் பெரிய உயரங்களை எல்லாம் இருபத்தோராவது விருது அவர் வாங்குகிறேன் என்று இந்த மேடையில் சொன்னார் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரம் விருதுகளுக்கு மேல் வாங்கக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டு நீங்கள் வாங்குவீர்கள் உங்களுடைய எல்லாம் திரைப்படங்களாக வர வேண்டும் அதே மாதிரி புலியூர் முருகேசன் அவர் வந்து நம்ம தோழர் பிம்பம் சாகுல் தான் எனக்கு மொதல் முதல் அறிமுகப்படுத்தினார் அவருடைய நாவல்களை நான் வந்து வாசிக்கலை மூக்குத்தி காசியை இப்போ தான் வாங்கி வைத்திருக்கிறேன் அவரை பற்றி நிறைய அடிக்கடி சாகுல் தோழர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் நிறைய இந்த சமீபத்தில் நிறைய பாடல் பதிவுகளாக இருந்ததுனால தொடர்ச்சியாக என்னால் வாசிக்க முடியல ஆனால் விரைவில் வாசித்து விட்டு அவருக்கு நான் என்னுடைய அன்பை சொல்லுவேன் இந்த எல்லாத்துக்கும் தாண்டி ஒரே ஒருத்தர் மீது மட்டும் எனக்கு ஆகச் சிறந்த பொறாமை ஒன்று இருந்தது அதுக்கு என்ன காரணம்னா சந்தை பிரகாஷ் வந்து சொல்லுவார் நீங்கள் சென்னைக்கு போனால் ஒருவரை சந்திக்க வேண்டும் அப்படின்பார் அவர் நீங்கள் ஐயாவை வந்து சந்திச்சிருக்க உங்களுக்கு தெரியும் இப்படி ஏறனத்தையும் தடவிட்டு நீங்கள் சென்னைக்கு போனால் ஒருவரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ரொம்ப அலட்சியமாக நம்ம சென்னைக்கே போக மாட்டோம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் யார் அப்படின்னு கவிராயரை சந்திக்க வேண்டும்னாரு சென்னையில் எத்தனை இருப்பாங்க நமக்கு எந்த கவிராயர் தெரியும் தஞ்சாவூர் கவிராயரை சந்திக்க வேண்டும் அப்படின்னாரு அவர் பெரிய கவிஞராயா அப்படின்னு அவர்கிட்ட தஞ்சாவூர் கவிராயரை நீங்கள் வாசித்தது இல்லையானா நான் உடமையர் கவிராயரே வாசித்தது கிடையாது தஞ்சாவூர் கவிராயர் எங்கே வாசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பேன் அப்போது தஞ்சை பிரகாஷ் சொல்ல நான் வந்து தஞ்சாவூர் கவிராயர் அதாவது தஞ்சாவூர் கோபாளி அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருடைய காணொலிகள் மொத்தமும் நான் பார்த்துருக்கேன் அவருக்கு வந்து நிறைய லைக்ஸ் வந்துருச்சுன்னா என்னோட லைக்ஸ் அதில் நிறைய இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அவர் பேசியிருக்கக்கூடிய ஜெயகாந்தனை பற்றி பேசிய அத்தனை பேச்சுகளையும் கேட்டிருக்கிறேன் அவரும் ஜெயகாந்தனை போலவே பேசுவாருங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமும் குறிப்பாக பானுமதியை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல் வந்து ரொம்ப குறிப்பிட்ட நூல் எழுத்துக்கார தெரு என்கிற ஒரு கவிதை தொகுப்பு அந்த கவிதைத் தொகுப்பை நானும் நான் முத்துக்குமாரும் உட்காந்து மனப்பாடம் செய்து கொண்டிருந்தோம் அது இந்த மேடையில் தான் நான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்வோம் நான் முத்துக்குமார் வந்து அதை போய் தெரிவித்து விட்டான் அவன்கிட்ட நான் வந்து ஐயாட்ட சொல்லிட்டேன் என்னோடய புசம் ரொம்ப பிடிச்சிருக்கேன் நீ ஒரு தடவை சொல்லிடு அப்படின்னா இல்லைப்பா தஞ்சை பிரகாஷ் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து சிறந்த கவிஞர்னு சொல்லியிருக்கிறாரு அவர் என்னை சிறந்த கவிஞர்னு எப்போ அடையாளம் கண்டுக்கிறாரோ அப்போ சொல்லுவேன் நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்கன்னு அது வரைக்கும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் ஐயா என்னை இன்னும் அடையாளம் கொள்ளவில்லை என்பதனால் நான் இந்த மேடையில் தான் நான் யுகபாரதி நீங்கள் தான் கவிராயர் என்பதை சொல்வேன் நான் இப்போ சினிமா கவிராயர் நீங்கள் உண்மையான கவிராயர் இந்த கவிராயர் ரெண்டு கவிராயர்களையும் சந்திக்க வைத்த வாய்ப்பு முத்தமிழ் விரும்பிக்கிருக்கிறது அதனால் அவருடைய காலத்தின் வாசனை என்பதை வந்து தொடர்ச்சியாக நான் வாசித்து கொண்டிருந்தேன் சமசிடம் வந்து நான் வார வாரம் சொல்லுவேன் அதேமாதிரி மானபாஸ்கரிடமும் நான் வார வாரம் உங்களுடைய கட்டுரையை படித்துவிட்டு மிக இருக்குது டிகிரி காப்பியை பற்றியெல்லாம் எழுதுவதற்கு வந்து ஐயாவை தவிர பாளே கிடையாது அதாவது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதாவது நர்வுஸு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது எவ்வளோ பேர் நம்ம பேரத்தில் வந்து ரொம்ப நர்வுஸாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அது தமிழ் அதாவது தஞ்சை தஞ்சை வட்டார சொற்களில் வரும் அது சில தொடர்ச்சியாக வாசித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் தஞ்சை மாவட்டத்து எழுத்தாளர்களை நான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் என்னென்னா தஞ்சை மாவட்டத்து எழுத்தாளர்களுக்கு சில சொற்பட்டியல்கள் இருக்குது இப்போ வந்து மனப்பத்தாயம் அப்படின்னா பத்தாயம்ங்கிற சொல்ல வந்து தஞ்சை மாவட்டத்தை வரை வேறு எங்கேயுமே யாருமே பயன்படுத்த மாட்டாங்க அப்படி தஞ்சை மாவட்டத்து படைப்பாளர்களில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சொற்களை வந்து இன்னமும் கையகத்தையே வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒருவர் தஞ்சாவூர் கோபாலி ஐயா இன்னும் சொல்ல தஞ்சாவூர் கவிராயர் அவருக்கு நான் வந்து அவருடைய எல்லா கவிதைகளையும் தொகுப்புகளையும் வாசித்திருக்கிறேன் என்பதைக்கு வந்து நீங்கள் சாட்சியாக யாரை கொள்ள வேண்டும்னா சமீபத்தில் ஆசிவகத்தை பற்றி பேசிய சித்ராவிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டால் நான் உங்களை பற்றி எவ்வளோ வாசித்திருக்கிறேன் என்பதே தெரியும் ஏன்னா உங்களை பற்றி நான் அவங்களுக்கு நிறையா சொல்லி உங்கள் புத்தகம் வாங்குவதற்கு ஒரு நான்கு பிரதிக்கணக்க கமிஷன் தொகை எனக்கு பாக்கி இருக்கிறது அதை நீங்கள் பெரும்பாறு இது பண்ணும் அப்புறம் வந்து அநேகமாக எல்லோரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் மற்ற நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் சீக்கிரம் முடிக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டே தான் இருக்கிறேன் எனக்கும் பேச ஆசையாக இருக்கிறது எதை பேசுவது எப்படி பேசுவதுன்னு நான் முதல்ல யோசிச்சுட்டே இருந்தேன் எல்லாரும் பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாலே போதும் அதுவே சிறப்பு தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் வந்து சற்று முன் கிடைத்த தகவலுங்கிற படத்துக்கு பா எழுதும்போது பா இசையமைக்கும்போது நான் பாட்டு எழுதினேன் அப்போது அவர் கூட இருந்தார் முத்தமிழ் விரும்பி அப்படின்னு சொன்னார் அந்த படத்திற்கு ஒரு எரு இருபத்தையாயிரம் ரூபா பாக்கி இருப்பதாக சமீபத்தில் நான் இப்போ என்னோடய ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் அதில் இருக்குது அது பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது நீங்கள் கொடுக்கலாம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த முத்தமிழ் விரும்பியுடைய நோக்கம் என்னங்கிறத இப்போ சொல்லிவிட்டு நான் அந்த விழாவுடைய இறுதி வரை நீங்களும் பேசுவீங்களா திருப்பி இதுக்கு எதுவும் மறுப்பு எதுவும் சொல்லக்கூடாதானா ஆமாம் மறுப்பு மறுப்பு சொல்வதற்கான இடமாக இது இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் இந்த விருது பெற்றிருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளும் நம் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் மட்டுமல்ல மேலும் மேலும் தமிழில் வாசிக்கப்பட வேண்டியவர்கள் இன்னமும் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களுடைய படைப்புகளை எல்லாம் இந்த அரங்கத்திலே நாம் வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்தது ஏன்னால் இந்த இரண்டு மூன்று உடைய புத்தகத்தை நானும் வாசிக்கவில்லை அதே மாதிரி இந்த விழாவினுடைய தயாரிப்பில் நம்ம வந்து விட்ட விஷயமாக அல்லது நாம் செய்திருக்க வேண்டிய விஷயமாக நான் சொல்வது ஒவ்வொருத்தரை பற்றின தனிப்பட்ட ஒரு குறிப்பை நாம் வந்து அடுத்த முறை நெஞ்சியதலோடு கூட அச்சிட்டு நாம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த பொறுப்பையெல்லாம் நானே எடுத்துக்கொள்கிறேன் ஏன்னால் நீங்கள் நெருஞ்சியில் என் அனுமதி இல்லாமலே ஆசிரியர் குழுவில் என் பெயர் இருக்கிறது ஆனால் என்னிடமே அவர் கவிதை வந்து தான் வாங்கினார் நாலு கவிதை வாங்கினார் ஒரு கவிதை தான் பிரசுரிச்சிருக்காரு மூணு கவிதை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது நன்றி வணக்கம் அப்புறம் குறிப்பாக நெருஞ்சியில் எனக்கு இன்னும் விருது வழங்கப்படவில்லை அப்படி நீங்கள் எனக்கு விருது வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த மேடையில் நீங்கள் அறிவிக்க வேணாம் அடுத்த கூட்டத்தில் நீங்கள் விருது தருவதாக இருந்தால் எனக்கு தர வேண்டிய அந்த பணத்தொகையை வேறு ஏறேனும் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளிக்கு தாருங்கள் என்று சொல்கிறேன் ஒருபோதும் ஏன்னா முத்தமிழி விரும்பி எனக்கு எவ்வளோ நெருக்கமுங்கிறது இந்த மேடையில் நான் சொல்லிட்டேன் அதனால் நெருஞ்சி இலக்கிய விருது என் வாழ்நாளில் எப்போதும் எனக்கு வழங்கப்பட மாட்டாது அல்லது நீங்கள் வணங்கினாலும் அதை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதையும் இந்த மேடையில் நான் சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா உணச்சவசப்பட்டு இவர் நிறைய மேடையில் விருதுகளை அறிவிக்கிறவராக இருக்கார் எனக்கு இப்போவும் சந்தேகமாக இருக்குது நானும் அவரும் பிரமாதமான கூட்டணி அப்படிங்கிறார் நானும் பாவும் பிரமாதமான கூட்டணி ஒரு தடவை சொன்னார் அப்புறம் வந்து மாமல்லனுடைய இதுக்கு வந்து யுக பாரதி நான் பாட்டு எழுதுதா இல்லையாங்கிறத அவர் இதுக்கு முடிவு பண்ணணும் அது அவர் மேடலில் முடிவு பண்ணுறாரு அது தேவையில்லாதது அதுக்கப்புறம் நாங்கள் பிரமாதமான கூட்டணி நினை வச்சுக்கிட்டே சொல்கிறாரு இப்போ நான் பாட்டு எழுதுறவேன் அவர் இசையமைப்பாளர் நீங்கள் என்ன நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் பிரமாதமான கூட்டணி நீங்கள் பாட்டு எழுதுறீங்களா அப்போ நீங்கள் பாட்டு எழுதுனா மாமல்லம் படத்துக்கு நீங்கள் எழுத வேண்டியதானே அந்த படத்துக்கு மட்டும் யுக பாரதிங்கிறீங்க என்னன்னு ஒரே குழப்பமாக எனக்கு இருந்து இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அந்த வண்டல் படத்தை நானும் பார்க்கல தஜாவிரா போது அந்த வண்டல் படத்தை பார்த்துருந்தா அப்படின்னா அவரே சொன்னார் சுண்டல் படம் சுண்டல் வச்சுருந்தா கூட வாங்கியிருக்கலான்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி படம் படத்துக்கு பாட்டு எழுத போகிறபோதெல்லாம் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு பாட்டு எழுதும்போது ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியும் அவ்வளோ சம்பவங்கள் சொல்லணும் அவ்வளோ சம்பவங்கள் இருக்குது ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு படத்துக்கு வந்து திடீர்னு பாட்டு எழுத கூப்பிட்டாங்க அது என்னென்னா ஒரு ஜாதி சங்கம் அந்த ஜாதி சங்கத்து பேரெலாம் நான் சொல்லலை அந்த ஜாதி சங்கத்தினுடைய நிதியில் தயாரிக்கப்படுற ஒரு படம் அவங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி இந்த படத்துக்கு பாட்டு எழுதணும் ஐயாவை பற்றி நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன் இல்லைப்பா நான் பாட்டு எழுதுகிற வந்தான் சினிமாவில் வந்து ஹீரோ வந்து பொறுக்கியாக இருக்கலாம் முல்லை மாதிரியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நான் எழுதுகிற வந்தேன் ஆனால் ஒரு ஜாதி சங்க தலைவருக்கு நான் பாட்டு எழுதுனா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன் எங்கே பொறுக்கிக்கு எழுதுறீங்க மோசமானனுக்கு எழுதுறீங்க ஐயோக்கியனுக்கு எழுதுறீங்க குடிகாரனுக்கு எழுதுறீங்க ஆனால் ஒரு ஜாதி சங்க தலைவருக்கு எழுத மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லைப்பா அது என்னோடய கொள்கைன்னு நான் சொல்கிறத தாண்டி என் மீது ஒரு விமர்சனங்கள் வரும் அதனால் அதை எழுதலைப்பா அப்படின்னு சொன்னேன் அந்த சம்பந்தப்பட்ட இயக்குனர் வந்து ஏறக்குறைய ஒரு நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக என்னின் தொடர்புள்ளே இருந்தவர் நான் சொன்னேன் இல்லை எங்கள் அப்பாலாம் ஒரு தஞ்சாவூரில் வந்து ஒரு இதேசாரி அமைப்பில் இருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் நானே நிறைய கூட்டங்கள் கருப்பு சட்டியெல்லாம் போட்டுட்ருக்கேன் என்னையும் அப்படி தான் கருதுகிறாங்க அதனால் நான் கொஞ்சம் அந்த பெரியார் சிந்தனைகள்லாம் மனசுக்குள்ளே உள்வாங்கிட்டு இருக்கிறதுனால சினிமாவாகவே இருந்தால் கூட அப்படி ஒரு ஜாதி சங்க தலைவரை புகழ்ந்து எழுதுறதுங்கிறது வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவன் வந்து விடவே இல்லை என்ன அண்ணே நான் நாலு வருஷமாக அவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்கேன் உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ அன்பு என்னை எப்படி நீங்கள் மறுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க நாலு வருஷமாக படம் இல்லாமல் இருந்து ஒருத்தனுக்கு படம் கிடச்சிருக்கு நான் பாட்டு எழுத மாட்டேங்கிறதுக்காக அவன் என்னென்னா உங்களை சொல்லி தான் நான் படமே எனக்கு கம்மிட்டாக ஆச்சுன்னே எனக்கும் அந்த ஜாதிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் உங்களை சொல்லி தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து ரொம்ப நிர்பந்தமாக இருந்தது நான் என்ன பண்ணுறதே எனக்கு தெரியல நான் உடனே சொன்னேன் இல்லைப்பா ஒரு ஜாதி சங்கத்திட்டேருந்து பணம் வாங்கி இந்த படம் பண்ணணுமாங்கிறது மொதல் யோசி அப்படின்னு சொன்னேன் நாலு வருஷமாக படம் இல்லைனே இப்போ தான் கிடச்சிருக்கு நான் எப்படி அதை மறுக்க முடியும் அப்படின்னா சரி நீ படம் பண்ணுறது சிறந்த விஷயம் நீ பண்ணிக்க என்னைய பாட்டு எழுத கூப்பிடாதே குறிப்பாக இந்த பாட்டு எழுத என்னை கூப்பிடாத அப்படின்ட்டேன் அவன் விடவே இல்லை 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 நீங்கள் கண்டிப்பாக வந்து நீ எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான் சரிப்பா அப்போ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டேன் முதல் நாள் வந்து நான் ரொம்ப மகிழ்ந்த நாள் அது சென்னையில் வெள்ளம் வந்ததில்லை பெருவெள்ளம் அது ஏன்னா அவன் தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பதினஞ்சு இருபது நாள் அரிச்சு எடுத்துட்டான் இந்த மூடு சரியில்லைப்பா இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டேன்ப்பா தலைவர் பற்றி எழுதும்போது அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது இப்படி எல்லாம் ஒரு ஒரு பொய்யாக சொல்ல ஆரம்பித்தேன் பதினஞ்சு நாளும் பதினஞ்சு பொய் சொல்லிட்டேன் டெய்லி காலையில் நம்ம ஃபோன் அடிச்சிருவான் எனக்கு பயமே வந்துடும் அந்த ஃபோனை பார்த்தோன்னே ஐயையோ தம்பி ஃபோனை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பொய் சொல்லுறேன் தம்பி இன்றைக்கி வந்து சங்கர் சார் ஒரு மீட்டிங் இருக்குது அதை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் வெற்றி மார் இன்னைக்கு கூட்டிருக்காருப்பா இன்றைக்கி இமான் வந்து பாம்பே போயிட்டான் டக்குன்னு அங்கேருந்து இருந்து ஒரு கரெக்ஷன் சொல்லிட்டான் நான் எல்லாமே தான் பதினஞ்சு நாளும் பாட்டு எழுதிறதே பொய் தான் அதில் இது பதினஞ்சு நாள் கூடுதல் பொய் சொல்லிகிட்டே இருந்தேன் வெளில வந்ததுனே எனக்கு பயங்கர மகிழ்ச்சி ஏன்னா ஃபோனுக்குன்னு எல்லாமே ஆஃப் ஒரு வாரம் பயங்கர சந்தோஷமாக இருந்து அப்போ ராஜமுருகன் வீட்டுக்கு வந்தால் அந்த ஜோக்கர் படத்து பாட்டெல்லாம் நாங்கள் எழுதிட்டு இருந்தோம் அவன்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரி வந்து கேட்டான் தம்பி தம்பி கேட்குறான் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு ஒன்று இல்லைண்ணா நேரடியாக சொல்லிடுங்க நீங்கள் ஏன் ரொம்ப பூசி பூசி சொல்கிறீங்க நான் ஜாதிசா தலைவர் பாட்டு எழுத மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அப்படி எனக்கு சொல்லி பழக்கம் இல்லை ஒருத்தர் வந்து அப்படி புறக்கணிப்பதோ நிராகரிப்பதோங்கிறது சரியாக இருக்காதுங்கிறதுனால ஆனால் இதுலேருந்து நான் மீள்வதற்கும் எனக்கு வழி தெரியல வெள்ளம் வந்தோன்னே எனக்கு பயங்கர மகிழ்ச்சி வீட்டில்லாம் எங்கே இவ்வளோ மழை பெய்யுது வீட்டை விட்டு வெளியே போகவே முடியல கரண்ட்டு இல்லை இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களான்னு என்னை பாட்டு எழுத வேறான்னு சொல் பாட்டு எழுதாமல் இருந்தது நான் ஒரு வாரம் தப்பிச்சிட்டேன்ப்பா அதனால் எனக்கு பயங்கர சந்தோஷம் பாட்டு எழுதுனேன்னா உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு கேட்டாங்க பாட்டு எழுதுனா உனக்கு சந்தோஷம் பாட்டு எழுதலைன்னா தான் எனக்கு சந்தோஷம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இது எப்படி நீங்கள் தப்பிப்பீங்க நாங்கள் எப்படி இந்த மழை தொடர்ச்சியாக பெயும் இந்த பயங்கர இப்போ இழப்பு வந்துகிட்டே இருந்தது அங்கங்கே செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்குது பத்திரிக்கையில் செய்தியெல்லாம் வருது எப்படின்னு தள்ளி தள்ளி போட்டால் ஒரு நாள் ரெண்டு நாள் ராஜமுருகன் வீட்டுக்கு வந்தால் வீட்லேயே தங்கிட்டான் கீழே என்னுடைய அலுவலகத்திலே தங்கிட்டான் ஏன்னால் போகவே முடியல அப்புறம் சென்னை நகரத்திலே படகுலாம் ஓட்டினாங்க இல்லையா அந்த படகுலையெல்லாம் போய் நாங்கள் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மிக பிரமாதமாக வாழ்க்கிட்டு எந்த ஃபோன் தொந்தரவும் இல்லை யாருமே நம்மட்ட பாட்டு கேட்கல ஒரே ஒரு வருத்தம் என்ன இருந்துச்சுன்னா கொடுக்க வேண்டிய பேமெண்ட்லாம் வாங்காமல் இருந்துகிட்டே இருந்தோம் அதை மட்டும் எப்படி தொடர்பு கொள்ளுறதுன்னு தெரில அப்படியே போயிட்டே இருந்தது வெள்ள எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வடிய ஆரம்பிச்சது எனக்கு பயம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு டக்குன்னு ஒரு நாள் ஓடி வந்து பொண்ணு காவியம் வந்து அப்பா ஃபோன் கிடைக்கிதுப்பா அப்படின்னா ஏமா இவ்வளோ சந்தோஷமாக சொல்லாதம்மா நான் பயமாக இருக்கணும் சொன்னது மாதிரியே மழை முடித்து முதல் முதல் எனக்கு கால் வந்தது யார் தெரியுமா அந்த என்கிட்ட பாட்டு கேட்டார்ல அவர் அவர் தான் ஃபோன் பண்ணுறார் அண்ணே தவிச்சு போயிட்டேண்ணே பத்து நாளா அவங்கள இல்லாமல் அண்ணாது தம்பி பத்து நாளாக மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் சொல்ல முடியாதுல்ல ஆமாம்மா சொல்லுப்பா அண்ணே ஆனே எழுதிடுவோம் எப்படியாவது வந்துடுமா இப்போ இப்போதாப்பா இப்போ ஒரு வாரம் வீட்டிலே இருந்துடும் எல்லாரும் அதனால் நான் வந்து மனைவியோட குழந்தையோட சேர்ந்து என்னுடைய நண்பர் வந்து வேலூர் பக்கத்தில் இருக்கார் அவரை சந்திக்க நான் போகிறேன் அதுக்கப்புறம் வந்து எழுதித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவனை அப்படியாண்ணே சரிண்ணா ஆமாண்ணே பத்து நாளாக வீட்டிலே இருந்திருக்கீங்க உங்களுக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஆனால் வேலூர் வேணாம் நான் ரெண்டு நாள் கழிச்சு வந்துட்டுமாண்ணா இல்லைப்பா இல்லைப்பா ஃபேமிலியோடு போகிறேன் அது ரொம்ப பர்சனலாக இருக்கும் அப்போல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அவன் தள்ளி போயிட்டான் போயிட்டு அதில் ஒரு மூணு நாலு நாள் தள்ளியாச்சு அப்புறம் ஒரு நாள் கடைசியில் திரும்பி இப்போ திரும்பி சென்னைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திருப்பி சென்னைக்கு வந்துட்டோம் திரும்பி வரும்போது தான் எனக்கு பயங்கர சோர்க்கம் சோகம் அந்த மழை வெள்ளத்தை தாண்டி இப்போ வந்து சோகத்தினுடைய உச்சத்துக்கு நான் போயிட்டேன் என்னென்னா நெருங்க 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 எங்கள் வீட்டு வாசலாக விப்பான்னு எனக்கு தெரியும் கிட்டே போன அதே மாதிரி தம்பி வந்துவிட்டான் அந்த பேரெலாம் நான் சொல்லலை ஏன்னா அந்த படம் வந்துருச்சு வெளியே வந்துருச்சு இப்போ வந்தேன் அதுக்கப்புறம் வந்து நேராக வந்துவிட்டான் அப்புறமா நாளைக்கு காலையில் வந்துருப்பா இன்றைக்கி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எழுதிடுவோம் அப்படின்னு சொன்னேன் எழுதினாலண்ணே கண்டிப்பாக எழுதிலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் சொன்னேன் வாழ்க்கையில் சொன்ன ஒரே ஒரு பொய் தான் இது டிவி லீவியில் போடுவீங்களா அதை யூடியூப்பில் சம்மந்தப்ப சம்மந்தப்பட்ட பையன் பார்க்கும்போது வருத்தப்பட போகிறான் வச்சிட்டிங்களா சிறப்பு அப்போ என்ன ஆச்சு அதே மாதிரி அந்த பையன் வந்துட்டான் வந்தோடனே அண்ணா இது மாதிரி எழுதிருவோடனே அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த பொய்யினுடைய உச்சம் கடைசியில் ஒரு பொய் பெரிய பொய் சொல்லி ஸ்டாப் பண்ணோம்ல அப்படி ஒரு பொய் சொன்னேன் ரொம்ப நான் திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தேன் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள்னு சொன்னவர் அந்த தலைவர் நான் மறுபடியும் மறுபடியும் உட்காந்து யோசிச்சு பார்க்குறேன் ஐயா எனக்கு காட்சியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு வார்த்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு எவ்வளோ பெரிய சிறந்த பாட்டையும் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தை எழுதுருவேன் ஒரே ஒரு தடவை ஒன்று மதுரைக்கு போயிட்டு ஐயாவோட ஜெயந்திக்கு மாலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதலாம்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு அப்படி என்ன சொல்கிறீங்க ஆமாம் உண்மைதானே ஐயா உண்மையிலேயே அப்படி சக்தி வாய்ந்தவர் தான் நீங்கள் எழுதாமல் தான் நல்லதுன்ட்டாங்க அப்புறம் ஜெயந்தி வரும்பொழுது அதுக்கடையில் ஜெயந்தி வர வரைக்கும் ப்ரொடியூசர் போயிடுவார்ப்பா என்னன்னு சொல்லி நானே அப்புறம் ஸ்நேகனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்னேகன் ஒரு ஒரு பாடல் வாய்ப்பு இருக்கு நீ அவசியம் எழுதிடு இது நல்ல எழுதி ஏன்ப்பா பாட்டு வாய்ப்பெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டீங்கன்னா ஒன்றும் சிக்கலான பாட்டாக இருக்கணும் இல்லை அந்த பாட்டு நீ எழுத வேணாம்னு நினைக்கிறதா இருக்கணும் அப்படின்னா இல்லை இல்லை உண்மையிலேயே இது வந்து ரொம்ப நல்ல பாட்டு நீ எழுதுன்னு சொல்லி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அவர் எழுதினாரு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டையும் நான் தான் எழுதுனேன் அப்புறம் அந்த தம்பிக்கிட்டையும் கூப்பிட்டு சொன்னேன் நான் இது வந்து ஒரு கொள்கை சிக்கலில் எனக்கு ஒரு மன சிக்கல் எனக்கு நான் வந்து இப்படியெல்லாம் எழுத வேண்டாம் என்று நினைக்கிறேன் சினிமாவில் இப்படியெல்லாம் சில சிக்கல்கள் இருக்கும் ஒரு பாடலை அணுகிற பொழுது ஒரு கவிதை எழுதுகிற பொழுது இருக்கக்கூடிய மனநிறைவு என்பது ஒரு பாடலை எழுதுகிற பொழுது நிச்சயமாக இருக்காது அதில் நிறைய சமரசங்கள் உண்டு நான் சமீபத்தில் இந்த இந்த அரங்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு நண்பர் வந்து சொன்னார் அவர் நண்பர் எனக்கு செந்தில் குமார் நினைக்கிறேன் மனப்பத்தாயம் மாதிரி நீங்கள் ஒரு நூலை தர வேண்டும் என்று அவர் கேட்டார் ஏன்னா அவருக்கு மனப்பத்தாய் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் ஒரு காலத்தில் மணப்பத்தாய் மாதிரியான ஒரு தொகுப்பை நான் எழுதவே முடியாது என்னால் மனப்பத்தை நான் எழுதுகிற பொழுது என்ன இடத்தில் கொஞ்சம் சத்தியம் இருந்தது கொஞ்சம் உண்மை இருந்தது அதையெல்லாம் நான் சினிமாவில் தொலைத்திருக்கிறேன் அதற்காக வருத்தப்படலை ஆனால் நான் கவிதை எழுதிய காலத்தை விடவும் இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் செல்வத்தோடு இருக்கிறேன் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்பொழுது நான் வாசித்த புத்தகத்தை விட அதிகமாக நான் வாசிக்கிறேன் கொஞ்சோண்டு கொஞ்சம் சத்தியத்தை நான் தொலைத்திருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் அந்த சத்தியத்தை தொலைக்காமல் சினிமாவுக்குள் வெற்றி பெற முடியாது நான் இப்போவும் சொல்கிறேன் சத்தியத்தை நீங்கள் தொலைக்காமல் எழுத்தாளனாகவும் படைப்பாளனாகவும் ஆகவே முடியாது இது சத்தியத்தை கௌரவிக்கும் விழாவாக இருக்கிறது முத்தமிழ் விரும்பி சத்தியத்தின் விரும்பியாக இருக்கிறார் நன்றி வணக்கம் அப்புறம் ஒரே ஒரு ஒரு சிறப்பு செய்தல் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் இருபத்தி ரெண்டு வருஷமாக வந்து நான் யாருக்குமே வந்து எந்த மேடையிலும் சால்வை நான் போத்தியதில்லை சால்வைக்காக நான் வந்து சால்வை தான் வாங்கியிருக்கிறேன் எனக்கு முதல் மேடை அமைத்து கொடுத்த முத்தமிழ் விரும்பிக்கு ஒரு இருபது வருடத்திற்கு பிறகு இந்த சால்வையை அனுபவித்து என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்